காய் நண்பர்களே, பாருங்கள் எவ்வளோ தண்ணி அடித்து போயிட்டுருக்குன்ட்டு. இந்த வெள்ளத்துலேயே அண்ணன் பார்த்தீங்கன்னா வலையை வீசுறாரு. பாருங்கள் எவ்வளோ ரவுண்டாக ஓடுதுன்ட்டு, செம்மையாக போட்டிருக்காரு வலையை. என்ன மீன்ருக்குன்னு பார்க்கலாம். தண்ணியை பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. சரியான வகையில் தண்ணி போயிட்டுருக்கு. பாறை மீன் வந்திருக்கு. கடல் மீன், கடல் மீன் வந்துருச்சு. ஆத்து தண்ணில கடல் மீன் வருமாண்ணா? வரும். ஓ, கடல் மீன் பாருங்க. பாறை, கொடுவா, செங்கா, பாறை மீன் வருது. இந்த மீன் பெருசா வளரும். அரை கிலோ வளரும். பாறையிலே பல வகை இருக்கு. ஓ, நேரா போய் தண்ணி கடல்ல கலக்கிறதுனால கடல்ல இருந்து ஏறி வர மீனை பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து கடல். அவ்வளோ தூரத்துலேருந்து வருது மீன். தண்ணியை பாருங்க எப்படி போயிட்டுருக்கு. செம்ம வேகமாக போயிட்டுருக்கு. பார்த்தது என்ன பூசு. அடுத்த வீச்சை போட அண்ணா வலையை எடுக்கிறாரு. இவ்வளோ தண்ணியில் மீன் பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கரெக்டாக பார்த்தா முடியாது. போடு கெண்டெல்லாம் ஏறி வருமாண்ணே. வரும். ஆ, வரும் வாங்கலாம். கெண்டை கறிக்கான்ட்டு இந்த மீனை பாருங்க. ஆனால் ஊட்டாமுடி அடையே, ஊட்டாமுடி சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும்.
வாட்டர் தண்ணீரில் பாறை மீன். மீன் வராது நினைக்கிறதோ அதுல தான் வருது. கருப்பு சேல் கட்டை போறாடே. கண்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா கெண்ட 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 அது மாதிரியே ஒரு கெண்ட வந்துச்சு. பார்த்துச்சு என்ன ஒண்ணு பாஞ்சுதா தண்ணியை பாருங்க அங்கே எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இது கூட தண்ணி போடுறத பார்க்குறேன். செம்ம விதமாக போயிட்டு இருக்கு, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது.
பறித்து போகுதுன்னு சொல்லுவாங்கன்னா அப்படி போயிட்டுருக்கு. இவ்வளோ தண்ணி நேரம் போய் கடலை தான் சேருது.